கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 3, சத்திய வேதம் தெய்வீக வெளிப்பாடு என புத்தி அறிவின் வெளிச்சத்தின்படி நிரூபித்தல், பக்கம் 63. எல்லா அஞ்ஞான புறமதங்களின் கொள்கைகளுக்கு எதிரிடையாகவும் வேறு எந்த உபதேசத்திலும் இல்லாத உபதேசமாகிய மரித்தோரின் உயிர்த்தெழுதலின் மூலமாக மறுஜென்ம வாழ்க்கையை பற்றி வேதம் மட்டுமே துவக்கம் முதல் கடைசி வரை போதிக்கிறது. தேவ ஆவியினால் ஏவப்பட்ட எல்லா எழுத்தாளர்களும் இரட்சகரின் மேல் வைத்திருந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியதுடன் அவர்களில் ஒருவர் மறித்தவர்கள் உயிர்த்தெழுதல் பற்றி அதிகாலையில் என கூறி அப்போது பிரேத குழிகளில் உள்ள அனைவரையும் தேவன் கூப்பிடும்போது அவர்கள் எழுந்து வருவார்கள். அப்போது துன்மார்க்கர்கள் பூமியின் மேல் ஒருபோதும் அரசாளுவதில்லை என்கிறார். 49 சங்கீதம் 14 அது வசனத்தில் செம்மையானவர்கள் அதிகாலையில் அவர்களை ஆண்டு கொள்வார்கள் என கூறுகிறார். மரித்தோரின் உயிர்த்தெழுதல் பற்றி தீர்க்கதரிசிகள் போதித்தார்கள். புதிய ஏற்பாட்டின் எழுத்தாளர்கள் தங்கள் முழு நம்பிக்கையையும் எதிர்கால வாழ்க்கை மற்றும் அதன் ஆசீர்வாதத்தின் மேல் அஸ்திவாரப்படுத்தி இருந்தார்கள். அப்போஸ்தலர் பவுல் விளக்குகிறதாவது, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் எங்கள் பிரசங்கமும் இருதா, உங்கள் விசுவாசமும் இருதா? மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானவர். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். 1 கொரிந்தியர் 15:13-22 வசனங்கள் முடிய, ஒரு கடிகாரத்தில் இருக்கும் அநேக சக்கரங்களில் மெல்ல நகரும் சில பார்வைக்கு அவசியமில்லாததாக தோன்றினாலும் அவைகள் எவ்வாறு இன்றியமையாததாக உள்ளனவோ அதே போல வேதமும் அநேக பகுதிகளை உடையதும் அநேக எழுத்தாளர்களால் எழுதப்பட்டிருப்பினும் இது முழுமையானதும் ஒன்றுக்கொன்று இசைவானதாகவும் உள்ளதுடன் அனைத்து பகுதிகளும் அத்தியாவசியமாய் உள்ளது. இதில் உள்ள ஒரு சிறு பகுதியும் கூட அவசியமில்லாதது என கூற முடியாது. மேலும் சில பகுதிகள் முக்கியத்துவம் வாய்ந்ததும் அதிக வல்லமையுடையதாயினும் அனைத்தும் உபயோகமானதும் தேவையானதும் ஆகும். தற்காலத்தில் வேத சாஸ்திரிகள் என்றும் பெயர் பெற்ற ஞானிகள் என்றும் அழைக்கப்படுவோர் பழைய ஏற்பாட்டின் அற்புதங்களை மேலோட்டமாக காண்பதுடன் அதை ஏற்றுக்கொண்டாலும் அதை புறக்கணித்து அவைகள் அனைத்தும் கிழவிகளின் கட்டுக்கதைகள் என கருதுவது பிரபலமாகி வருகிறது. அவற்றில் யோனாவும் பெரிய மீனும், நோவாவும் பேழையும், ஏவாளும் சர்ப்பமும், யோசுவாவின் கட்டளைப்படி சூரியன் அதே இடத்தில் நின்றதும், பீலையாமிடம் கழுதை பேசியதும் அடங்கும். ஏனெனில் வேதத்தில் உள்ள எந்த ஒரு பகுதியும் பின்னி பிணைந்திருப்பதையும் ஒன்றுக்கொன்று ஒற்றுமையாய் இருப்பதையும் கவனியாமல் போனதினால் இந்த அற்புதங்களை மட்டும் தனியாக எடுத்து அதன் மகத்துவங்களை முழுமையாக அழித்தோ அல்லது குறைத்தோ மதிப்பிடும்படி செய்கிறார்கள். இந்த பதிவுகள் பொய்யானால் அவைகளை எழுதினவர்கள் பொய்யர்களாகவும் இருப்பதுடன் அவர்களுடைய சாட்சி தெய்வீக வெளிப்பாடு என ஏற்றுக்கொள்வது மிக கடினமானதாக இருக்கும். மேற் சொன்ன இந்த அதிசயங்களை வேதத்திலிருந்து நீக்கினால் அதை எழுதின முக்கிய எழுத்தாளர்களின் சாட்சிகளை அவமதிப்பதுடன் இயேசுவின் அற்புதங்களை கூட அவ்வாறு என்ன தோன்றும்? ஆதாமின் வீழ்ச்சியை அப்போஸ்தலர் பவுல் ரோமர் 5:17 வசனத்திலும், அதே போன்று ஏவாள் சர்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டதை 2 கொரிந்தியர் 11:3, 1 தீமோத்தேயு 2:14 உறுதி பண்ணுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 மற்றும் 20:1
இரண்டாவது வசனத்திலும் இதே விஷயத்தை கர்த்தர் குறிப்பிடுகிறார். இயேசுவுக்கு நிழலாய் இருந்த யோசுவா எமோரியரை தோற்கடிக்கும்படி சூரியனை நிற்க செய்தது இயேசு தம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும் போது உபயோகிக்கும் தம்முடைய வல்லமையை குறித்து காண்பிக்கிறதா இருக்கிறது என்பதற்கு சந்தேகமில்லை. இதை பற்றி மூன்று தீர்க்கதரிசிகள் உறுதி பண்ணுகிறார்கள். ஏசாயா 28:21, ஆபகூக் 2:1-3 மற்றும் 13-14. ஆபகூக் 3:2-11. சகரியா 14:1-6:7. பீலேயாமிடம் கழுதை பேசியதை யூதா 2 பேதுரு 2:16 உறுதி பண்ணப்பட்டுள்ளது. மாபெரும் போதகரான இயேசு மீனின் வயிற்றிலிருந்த யோனாவையும் நோவா காலத்து ஜலப்பிரளயத்தையும் உறுதி பண்ணுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:40. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24:38-39. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:26. 1 பேதுரு 3:20. ஆனாலும் இந்த அற்புதங்கள்